வணக்கம். சமூகம் டிவி நடிக ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். வெடிக்கப் போகும் மாபெரும் யுத்தம், பிடியை இருக்கும் இஸ்ரேல், மீளெழுச்சியை நோக்கி நகரும் ஹமாஸ், தொடரும் போர் பதற்றம், உலக நாடுகளுக்கு தென்கொரியா எச்சரிக்கை, இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஹமாஸ் தலைவர் சேன்பாரின் மரணம் ஹமாஸுக்கு பெரும் அடியாக இருந்தாலும் அது அந்த குழுவின் உடனடி அழிவை குறிக்கவில்லை. சேன்பார் உட்பட தலைவர்கள் கொல்லப்படுவது அவர்களின் இயக்கத்தின் முடிவை குறிக்காது என கூறி தொடர்ந்து போராடுவதாக ஹமாஸ் உறுதியளித்துள்ளது. யாகியா சேன்பாரை கொன்றதன் மூலம் அந்த அமைப்புக்கு இஸ்ரேல் முடிவு கட்டிவிட்டதாக கூறிவிட முடியாது என்கிறார்கள் பாதுகாப்பு நிபுணர்கள். இந்த போரை தொடங்கிய போது ஹமாஸ் அமைப்பினரின் படை பலத்தையும் அரசியல் பலத்தையும் முற்றிலும் அழிப்பது, கடத்திச் செல்லப்பட்டு பிணை கைதிகளை மீட்பது ஆகியவைதான் இஸ்ரேலினுடைய இரு முக்கிய இலக்குகளாக இருந்தன. ஆனால் ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. 42,500 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் ஹமாஸ் ஒழியவில்லை. காசாவில் இஸ்ரேல் வீரர்கள் மீது அந்த அமைப்பினர் இன்னமும் தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். வெறும் 365 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு காசாவின் பெரும்பகுதியை தரைமட்டமாக்கிய பிறகும் ஹமாஸ் அங்கு இஸ்ரேல் ராணுவம் இன்னமும் குண்டு வீசிக் கொண்டிருக்கிறது. அதே போல பிணக்கைதிகளையும் விடுவித்த பாடில்லை. கைதிகள் பரிமாற்ற முறையில் விடுவிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களை தவிர 100 மேற்பட்ட பிணை கைதிகள் இன்னமும் ஹமாஸ் பிடியில் தான் உள்ளனர். ஓராண்டாக மாறாத இந்த நிலைமை யாகியா சின்வாரின் மரணத்துக்கு பிறகு திடீரென மாறிவிடப் போவதில்லை என்கிறார்கள் நிபுணர்கள். அவர் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகும் காசாவில் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை கூட வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 25 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். யாக்யா சீன்வாரை இஸ்ரேல் கொன்றிருந்தாலும் அந்த நாடு தனது அட்டூழியத்தை நிறுத்தும் வரை பிணைக்கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் அமைப்பு வெள்ளிக்கிழமை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. சீன்வார் படுகொலைக்கு பிறகு இஸ்ரேலுடனான போர் புதிய கட்டத்தை அடைந்துவிட்டது. இனி அந்த நாட்டின் மீதான எங்கள் தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கும் என லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது. எனவே இந்த படுகொலையால் போரும் முடியப் போவதில்லை, ஹமாஸ் அமைப்பும் அழிய போவதில்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் மேற்குலக நாட்டு தலைவர்கள் இது போரில் ஏற்பட்ட நல்ல முன்னேற்றம் எனவும் போர் விரைவில் முடியும் எனவும் குறிப்பிடுகிறார். அதே நேரம் மறுபுறம் சீன்வார் கொலைக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது. சீன்வார் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் வரவேற்றுள்ளதோடு போர் நிறைவடையும் தருவாயை நெருங்கிவிட்டதை காட்டுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அதே நேரம் சீன்வார் கொலைக்கு ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் தலைவர் சீன்வார் கொலையால் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு வலுப்படும் எனவும் ஈரான் கூறியுள்ளது. மறுபுறம் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிரான தனது போரை தீவிரப்படுத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. இதனால் அங்கு மோதல் மீண்டும் தீவிரமடையலாம் என்று அஞ்சப்படுகிறது. இஸ்ரேலும் கூட பணிய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் வரை போர் தொடரும் என்று அறிவித்திருக்கிறது. இருதரப்பும் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளதால் மோதல் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல் ஏற்பட்டால் அது நிச்சயம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஈரான் வசம் அணுசக்தி நிலையங்கள் உள்ள நிலையில் அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உலக போர் கூட வெடிக்கும் என அஞ்சப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய சூழல்களை வைத்து பார்த்தால் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி மோதல் ஏற்பட வாய்ப்பு குறைவு என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் மேலும் பதற்றத்தினை ஏற்படுத்தும் விதமாக ஹமாஸ் தலைவர் சீன்வாரின் கடைசி நிமிட வீடியோக்களை வெளியிட்டு இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் சீன்வார் கொல்லப்பட்ட வீடியோவை பகிர்ந்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகு, சாத்தானுக்கு பெரிய அடியை இஸ்ரேல் கொடுத்துள்ளது, எங்கள் இலக்கு இன்னும் முழுமையாக முடியவில்லை, பழைய கைதிகளை முழுமையாக மீட்கும் வரை ஓய மாட்டோம் என கூறியிருந்தார். இந்த நிலையில் சீன்வார் கொல்லப்பட்ட வீடியோ உலக அளவில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனால் இஸ்லாமிய போராளிகளிடையே கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சீன்வாரின் இறுதி தருணங்களை இஸ்ரேல் வெளியிட்டது தவறு என கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சீன்வார் தனது பாதுகாவலர்களுடன் காசாவில் சுரங்கங்களில் பதுங்கியிருப்பதாகவும் இஸ்ரேலில் இருந்து பிடித்து வைக்கப்பட்ட பணிய கைதிகளை மனித கேடயமாக
பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் வெளியிட்ட சென்வாரின் வீடியோவில் அவருக்கு பாதுகாவலர்கள் என யாருமே தனியாக இல்லை, மேலும் பணைய கைதிகள் யாருமே இல்லை. இதன் காரணமாக நெதன்யாகுவின் குற்றச்சாட்டு பொய்யானது என தெரிய வந்திருக்கிறது. மேலும் இஸ்ரேல் தனது எதிரியை தற்போது தீர்த்து கட்டியிருந்தாலும் இந்த போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. சின்வாரின் மரணம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் போர் நிபுணர்கள். சின்வாரின் வாரிசு பற்றி வதந்திகள் பரவி வரும் நிலையில் ஹமாஸின் அடுத்த தலைவர் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. அவருக்கு பதிலாக யாரை மாற்ற வேண்டும் என்பது குறித்து சின்வார் எந்த அறிவுறுத்தலையும் விட்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவரது இளைய சகோதரர் முகமது சின்வார் அவரது வாரிசாக பலரால் பார்க்கப்படுகிறார். அவரது சகோதரரை போலவே முகமது ஒரு கடுமையான போராளி. அவர் சமீபத்தில் ஹமாஸின் ராணுவ தளபதியாகியுள்ளார். எனினும் முகமது சின்வாரின் தற்போதைய நிலைமை என்னவென்று தெரியவில்லை. அவரை தீவிரமாக தேடி வருகிறோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் கூறியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளன. அவரை தொடர்ந்து ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் துணைத் தலைவரான மூசா அபு மர்ஷூக் சின்வாரின் மாற்றாக வருவதற்கு ஒரு போட்டியாளராக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. FBI மர்ஷூக்கை தீவிரவாதியாக அறிவிக்கும் முன் அவர் அமெரிக்காவில் 5 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த நிலையில் இறுதியில் நாடு கடத்தப்பட்டார். குழுவின் முன்னாள் அரசியல் தலைவரான ஹலீத் மெசாலும் இந்த பதவிக்கான சக்தி வாய்ந்த போட்டியாளராக பார்க்கப்படுகிறார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி ஹார்டர், ஜோர்டானின் மன்னர் 2 அப்துல்லா மற்றும் ஈரானின் உச்ச தலைவர் அய்தல்லா அலி ஹமேனி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை கடந்த காலங்களில் சந்தித்த மெஷால் சர்வதேச அளவில் நன்கு அறியப்பட்டவர். சின்வாரின் துணை ஹலீல் அல் ஹையா இந்த பாத்திரத்திற்கான மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த போட்டியாளராக காணப்படுகிறார். இவர் ஹத்தாரை தளமாக கொண்ட ஹேரோவில் அண்மையில் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் செயற்பட்டவர். லெபனானில் போர் நிறுத்தம் சாத்தியப்பட்டாலும் காசாவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வார் கொல்லப்பட்டமையானது காசாவில் போர் நிறுத்தத்தை உருவாக்க வழிவகுக்கும் என அவர் கூறியிருந்தார். எனினும் சின்வாரின் மரணம் முடிவல்ல என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா யுத்தமும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வடகொரியா கிட்டத்தட்ட 10,000 ராணுவ வீரர்களை ரஷ்யா சார்பாக உக்ரைன் போரில் சண்டையிட அனுப்பி வைத்திருப்பதாக தென்கொரியா குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. வடகொரியா தன்னுடைய ராணுவ படைகளை ரஷ்யாவிற்கு அனுப்பியதாக நம்புவதாக வெள்ளிக்கிழமை தென்கொரியா தெரிவித்துள்ளது. மேலும் இது சர்வதேச சமூகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அதற்கு எதிராக தென்கொரியா கிடைக்கும் அனைத்து வழிகளிலும் பதிலளிக்கும் எனவும் தென்கொரியா ஜனாதிபதி அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் உளவு அமைப்பு வழங்கிய தகவலின்படி வடகொரியா உக்ரைன் போரில் ஈடுபட்டிருப்பதாகவும் சிறப்பு படை பிரிவு உட்பட 10,000 வீரர்களை அனுப்ப முடிவு செய்திருப்பதாகவும் யோன் ஹெப் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் ஷுக்கியோல் உளவு ராணுவம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் திட்டமிடப்படாத அவசர பாதுகாப்பு கூட்டத்தை கூடி உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய போர் நடவடிக்கையில் வடகொரியா ராணுவ வீரர்கள் தலையீடு குறித்து விவாதித்துள்ளனர். இதில் பங்கேற்ற முக்கிய அதிகாரிகள் ராணுவ ஆயுத விநியோகங்களை தாண்டி தற்போது வீரர்களை அனுப்பும் அளவிற்கான வடகொரியா ரஷ்யா நெருக்கம் தென்கொரியாவிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சர்வதேச சமூகங்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.